அடிச்சா யாரு என்னன்னு கேட்க ஆள் இல்லாத அனாத பேணி, வீட்டை விட்டு வெளியே போடா. அண்ணா என்ன சொன்னீங்க? அடிச்சா யாரு என்னன்னு கேட்க யாருமே இல்லாத அனாத பையனா? எங்க கைய வச்சு பாருங்க பாக்கலாம். நான் இருக்கேன். அவனை 10 மாசம் சுமந்து பெத்த அவனோட அம்மா நான் இருக்கேன். யாரும் இல்லாத அனாத பையன் சொல்றாங்க, வாய முடிக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிற. நான் என்ன செத்த போயிட்டேன்? வாடா. நடந்துட்டாலும் என்னைக்காவது ஒரு நாள் என்ன புரிஞ்சுக்கிட்டு ஏத்துப்பேன்னு தெரியும், ஆனா அது இவ்வளவு சீக்கிரம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. தாயே, அருப்பெரு ஜோதியே, என் அன்னையே, அன்பின் ஒளியே, ஒளியின் தீபமே, நீயே என் பக்கம் வந்ததுக்கு அப்புறம் இனி எனக்கு என்ன கவலை சொல்லு. கொண்டுட்டம்மா, வெற்றி உணதையடா மகனேன்னு சொல்லி என் ஆசீர்வாதம் பண்ணுமா. கமான், ஒரு நிமிஷம் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். முதல்ல ஆசீர்வாதம் பண்ணுமா, அப்புறம் நாள் ஃபுல்லா பேசலாம். பண்ணு. ஏ, அதான் அம்மா சொல்றாங்கல்ல, எந்திரியா. என்ன பேசணும்? என் அண்ணன் உன்னை வீட்டை விட்டு துரத்துனதுக்கு அப்புறம் நீ வீடு வாசல் இல்லாம எங்கேயோ வெளியில கட்டாந்தறையில தங்கியிருக்கன்னு கேள்விப்பட்டேன். மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. இருக்கத்தானே செய்யும். பஞ்சாயத்துல ஏதோ இருக்கிற தப்பு எல்லாமே உன்னாலதானே என் அண்ணன் பேசினப்போ மனசுக்கு ரொம்ப வேதனையா இருந்தது. நியாயம் தானே, அப்படித்தானே இருக்கணும். எல்லாத்தையும் தாண்டி என் அண்ணன் உன் அனாதன்னு திட்டினப்போ மனசு கடந்து கொதிச்சது. கொதிக்கணும்ல, அப்பதானே நீ அம்மா. அதனாலதான் என் அண்ணனை எதிர்த்து நான் பேசினேன். வேட்டை அண்ணாத இல்ல, அவனை பெத்த தாய் நான் இருக்கேன்னு பேசினேன். ஆமா, நல்லா சவுண்ட் விட்டு சொன்னிய, நான் தான் பாத்தன. நான் ஒரு விவசாயி பெத்த மக, ஏன் வாயால என் அப்பா கொடுத்த நிலம் விளையாதுன்னு சொல்லக்கூடாதுன்னு தோணுச்சு. அதனாலதான் என் மகன் விளைச்சு காட்டுவான், விவசாயத்துல ஜெயிச்சு காட்டுவான்னு உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசினேன். ஏமா, இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானம்மா, இப்ப எதுக்கு எல்லாத்தையும் திரும்ப சொல்லிட்டு இருக்க? உனக்கு என்னோட சப்போர்ட் விவசாயத்துல மட்டும்தான். அப்படின்னா விவசாயத்துல மட்டும்தான் நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன், மத்தபடி மீனாட்சி விஷயத்துல கிடையாது. அந்த விஷயத்துல என்னைக்குமே என்னோட சப்போர்ட் சரவணனுக்கும் மீனாட்சிக்கும் மட்டும்தான், உனக்கு கிடையாது. இதுக்கெல்லாம் சம்மதம்னா வீட்டுக்குள்ள போ, இல்லனா நீ இப்படியே திரும்பி போ. யோ வேட்டையா, என்னையா பண்ண போற? தெரியலையானே, இப்ப என்ன பண்றது? உங்க அம்மா தான் ஏதோ ஒரு விஷயத்துக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்றாங்கல்ல, சட்டுன்னு சரின்னு சொல்லிட்டு தாவி குச்சி வீட்டுக்குள்ள போயா? அப்படியா சொல்றீங்க? அப்ப உள்ள போலன்னா இன்னைக்கும் மைனா விட்டு தின்னதேன். அங்க கொசு எப்படி ஆயினும் தெரியும்ல, அப்புறம் தேல்லாம் வர வரும். கொஞ்சம் யோசியா. சொல்றதும் கரெக்ட் தான்.
ஏய், அப்ப டக்குன்னு உங்க அம்மாவுக்கு வெள்ள கூடிய காட்டியா? இப்ப எப்படி காட்டுறேன் மட்டும் பாருங்க. என்ன தயர ரெண்டு மூணு நாள் ஆளையே காணோம். ஆபீஸ்க்கு போனா லீவும் சொல்றாங்க, எங்க போய் தேடி கண்டுபிடிக்கிறது? வாடி சலா குட்டி, ஐயரு வந்து வசமா மாட்டிக்கிட்டியா? ஐயோ மைனா, என்ன ஐயரே என்னை பார்த்ததும் ஆசையா மைனான்னு கூப்பிடுன்னு பார்த்தா ஐயோ மைனான்னு சொல்ற? ஏ மைனா, இப்ப உனக்கு என்னடி வேணும்? கொஞ்சம் ஐ லவ் யூ, நிறைய லவ், லேட் ஆயிச்சு, சின்னதா வந்தாச்சு, மொத்தத்துல இல்ல வந்துச்சு சொல்லுப்பா. ஏண்டி நீ சொல்றதெல்லாம் கேக்குறச்சே, நேத்தியே வெக்க வெக்கமா வருது, உனக்கு அதெல்லாம் கிடையாதா? எது அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு? என்ன சிரிப்பு? நீ சொல்றதுலாம் எனக்கு என்னன்னே தெரியல ஐயரே. சுத்தம் நேக்கு ஆபீஸ்க்கு டைம் எடுத்து நான் போகணும். ஏய் போகாத போகாத, எதுக்கு இவ்வளவு அவசரம் வர? இல்லை நான் ஏற்கனவே ஆபீஸ்க்கு மூணு நாள் லீவ், லாஸ் ஆஃப் பே, சம்பளத்துல 3,500 ரூபாய் புடிச்சிருவா, நான் போயே ஆகணுமாயினா. சரி அப்ப நான் சொல்றதுல செஞ்சுட்டு தாராளமா ஆபீஸ்க்கு போ. என்ன ஐ லவ் யூ சொல்லணும், நோ கவல தானே? அது இல்ல. அப்புறம் என்னடி? ஒரு நிமிஷம், ஐயோ என்னது இது? என்ன ஐயரு, என்ன மனசுல பெரிய சின்ன தம்பி பிரபுன்னு நினைப்பா? தாலிய பத்தி என்னன்னு கேக்குற? அது இல்லை, இது தாலி நேக்கு தெரியும், அதுக்கு இங்க கொண்டு வந்திருக்காய். வேற எதுக்கு கட்டுறதுக்கு தான். ஈஸ்வரா பார்வதி ஏ பாரு, நீ ஐ லவ் யூ சொல்றதுக்கு 5 நிமிஷம் யோசிக்கிற, உன்னை நம்பிட்டு லவ் பண்ணினா தெரிஞ்சிட்டு இருக்க முடியாது. பேசாம தாலி கட்டி புரிஞ்ச முன்னாடி ஆயிடலாம். எப்படி? ஐயோ அச்சனுக்கு தெரிஞ்சா என் தோலை உரிக்கும். தெரிஞ்சா தானே தோலை உரிக்கும். அப்படின்னா அழைப்பா இது ஸ்டைல் ஐயரே. நீ மாதவ மாதிரி உன் வீட்டுல இருந்துக்கோ, நான் ஷாலினி மாதிரி என் வீட்டுல இருந்துக்கிறேன், எப்படி ஐடியா? நல்லா இல்லை, நான் அதுக்கு ஒத்துக்க மாட்டேன். கேட்டலா? நான் உன்னை விட மாட்டேன். கேட்டலா? கைதான், சும்மா பிடிச்சதுக்கு எதுக்கு இப்படி கத்துறே? நேக்கு கையில அடிபட்டு இருக்கு. என்ன அடிபட்டு இருக்கு? யாருக்கு போய் பேசுறீங்க? ஐயரே என்னடா அது? அது அது என்னன்னு கேக்குறேன்ல. அன்னைக்கு கழுத்துல இருந்த நகையை கழட்டி வேட்டையனோட சொல்லுனுக்காக கொடுத்தேனோ இல்லையோ? ஆமா, ஆத்துக்கு போனதும் அச்சன் என்ன பார்த்தாரோ இல்லையோ, என் கழுத்தை தான் முதல்ல பார்த்தார். நான் செயின் தொலைஞ்சிடுத்துன்னு சொன்னேன், இனிமே எதையாவது தொலைப்பியான்னு திட்டி என் கையிலேயே சூடு வச்சுட்டேன். அதான் எனக்கு ஃபீவர் ஆயிடுத்து, ஆபீஸுக்கு 3 நாள் லீவ். ஏய் இப்பதுக்கு நீ கண்ண கசக்கிட்டு இருக்காய்? அதான் சூடு வைக்க போறாங்கன்னு தெரியுதுல்ல, உண்மையை சொல்லி தொலை வேண்டியதானே மைனா. நேக்கு
ஐ லவ் யூன்னு சொல்ல தெரியாது, ரொமான்டிக்காலாம் பேச தெரியாது, இப்படி கையெல்லாம் பிடிக்க தெரியாது, கண்ணடிக்க தெரியாது. ஆனா கையில சூடு வைக்கிறச்சே வலிய பொறுத்துட்டேன் பார்த்தேலா, அதான் எல்லவ். நான் மைனாக்காக நினைச்சிட்டேன், வலிய பொறுத்துட்டேன் கேட்டேலா. மைனா மைனா நெஞ்சுக்குள்ள வம்ப பண்ணுரு, மைனா மைனா என்ன சொல்ல என்ன கொல்லுற, சொல்லு புள்ள என்ன ஆச்சு சொல்லாமலே மறைக்காத, நெஞ்சு மேல கைய வச்சு கண்ணால நீ சிரிக்காத, என்ன மறந்த தள்ளி இருந்திட துணிஞ்சத சரியா. இதா மீனாச்சி, தான் ஆடாவிட்டாலும் தான் ஃப்ளஷ் ஆடுங்கிறது. மனசுக்குள்ள நீ என் மேல பூட்டி வச்சிருக்க காதல் எப்படி பொசுக்குன்னு வெளியில வந்துச்சு பாத்தியா? ஏய், யாருக்கு யார் மேல காதல்? உனக்குதான், உனக்குதான் என் மேல காதல். இப்போ போறா. நீங்க போடுவான் பாபா. என்ன விஷயம், இங்க வந்துருக்க? காலையில் அந்த மருது போன் பேசினால அவனும் நீயும் சேர்ந்து அந்த வேட்டையோட நிலத்தை அகப்பத்தி வச்சிருக்கான். என்ன விஷயம்ல அது? ஏன் கேக்குற? சொல்லுல, அது என்ன விஷயம்? ரெண்டு வருஷத்துக்காவது வட்டி கட்டு, நிலத்தை கொடுக்கறத பத்தி அப்புறம் யோசிக்கிறேன்னு சொல்லி அவனை திருப்பி அனுப்பிச்சிட்டேன். எதுக்குல எப்ப பாரு அவன் கூட உரண்ட எடுத்துட்டு இருக்க? பேசாம பணத்தை வாங்கிட்டு அவன் நிலத்தை கொடுத்துரு. என்ன நிலத்தை கொடுத்துடவா? இல்ல, நான் தெரியாமதான் கேக்குறேன். இப்ப என்னத்துக்கு நீ ரொம்ப நல்லவ மாதிரி வேஷம் போட்டுட்டு இருக்க? விட்டா அவங்க கூட விவசாயத்துக்கு ஒத்தாசியா இருன்னு சொல்ல போல. இல்ல பாண்டி. என்ன நல்ல பாண்டி, நானும் சமீப காலமா உன்னை பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். வட்டி கட்டாதவன மன்னிச்சு விடுற, வட்டியில ஆடி தள்ளுபடியெல்லாம் கொடுக்குற, அடி தடின்னு வந்தா அப்படியே ஓரம போய் நிக்கிற, என்ன உன் சங்கதி? மிஸ்டர் அன்பரசு, என்ன திருந்திட்டியா? நீ திருந்திட்டனா, ஓரமா வீட்டில் உட்காந்து சீரியலை பாரு. இதை பண்ணு அதை பண்ணலாம் எனக்கு அட்வைஸ் பண்ணாத, புரியுதா? இல்ல பாண்டி, எதுக்கு அவங்க கூட வீணு பிரச்சனைக்கு போயிட்டு பேசாம? ஊரு ரெண்டு பட்டா கூத்தாடி சந்தோஷன்ற மாதிரி நானே இப்பதான் தமிழும் வேட்டையனும் பேசுறது இல்லைன்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அதை விட்டு தேவையில்லாம ஏதாவது பேசி
என்ன கட்டுப்பேத்தாத. தமிழையும் வேட்டையனும் பழிவாங்க, இதுதான் சரியான சந்தர்ப்பம். அதுவும் இல்லாம அந்த வேட்டையன் இப்பதான் நில விஷயத்துல வசமா சிக்கிருக்கான். இந்த தடவை நான் பிடிய விடுறதா இல்ல. நான் போடுற சுருக்கு வேட்டையன் கழுத்தை நெரிக்கணும். கடைசி வரைக்கும் வேட்டையன் நிலத்தை மீட்கவே முடியாம தவிக்கணும். பாண்டி, நேத்து பஞ்சாயத்துல அந்த தமிழ் வேட்டை நில இந்த போகத்துல 100 மூட்டை நெல்லை விளைச்சி காட்டுன்னு சொல்றார் பாண்டி. 100 என்ன, இன்னும் 1000 மூட்டை வேணா விளைச்சிக்கிட்டோம். எனக்கு அதை பத்திலாம் கவலை இல்லை. அந்த வேட்டையன் ஜெயிச்சாலும் சரி தோத்தாலும் சரி, நிலம் எனக்கு தான். இந்த விஷயத்துல நான் விட்டே கொடுக்க மாட்டேன். அதனால நீ கிளம்பு. டேய், பால போடுங்க. இதே மீனாட்சி, தான் ஆடாவிட்டாலும் தான் ஃப்ளஷ் ஆடுங்கிறது. மனசுக்குள்ள நீ என் மேல பூட்டி வச்சிருக்க காதல் எப்படி பொசுக்குன்னு வெளியில வந்துச்சு பாத்தியா? ஏய், யாருக்கு யார் மேல காதல்? உனக்குதான், உனக்குதான் என் மேல காதல். இந்த ஊருக்கு நேரத்துல ஒரு பஸ்ஸும் வராது, ஒரு ஷேர் ஆட்டோவும் வராது. ஏன் தான் இந்த ஊர்ல வந்து பிறந்தமோன் இருக்கு. ஓவரா வெயில் வேற அடிக்குதுல, மண்டையெல்லாம் காயுது. காலேஜுக்கு போக வேணாம் சொன்னா கேக்குறியா நீ? ஆமா, எதை சொன்னாலும் இந்த முட்டைக்கண வச்சு நல்லா முறைச்சு முறைச்சு பாரு. ஏய், கொஞ்ச நேரம் பேசாம இருக்கியா? ஏய், கொஞ்ச நேரம் பேசாம இருக்கியா? ஏய் மீனாச்சே. எஸ், சவுண்ட் மீனாச்சே. என்னடி? ஒன்றும் இல்லை, நேற்று ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். அது உண்மையா? என்ன விஷயம் கேள்விப்பட்டேன்? இல்லை, உங்கள் அத்தை, அதான் நம்ம வேட்டையனோட அம்மா, அவங்க திடீர்னு உன் கட்சியிலேருந்து விலகி வேட்டையன் கட்சிக்கு மாறிட்டாங்களாமே. அப்படியா? கட்சியெல்லாம் யாரும் விட்டு போகலை, இன்னும் அவங்க என் கட்சி தான். அப்படியா சொல்கிற? ஏதோ எங்கள் அப்பா அவனை அண்ணாதேன்னு திட்டினதுனால அவங்க கோவப்பட்டாங்க. மற்றபடி அவங்க இன்னும் எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஒரே நேரத்துல ஒன்றரை புருஷனுக்கும் சப்போர்ட் பண்ணுது, உனக்கும் சப்போர்ட் பண்ணுது. அந்த அம்மா என்ன லூசா? ஆத்தாடி, மாமியா பத்தி பேசினா பொசுக்கு பொசுன்னு கோவம் மட்டும் வருது. மைனா, ஏ அது ஒண்ணு இல்லவ்ல, அந்த அம்மாவோட நிலைமை சற்று குழப்பத்திலே இருக்கா. அதே அப்படி சொன்னேன். எது எப்படியோ, அவன் இருந்து செங்கோட்டைக்கு போயிட்டான்ல, எனக்கு அதே போதும். ஆத்தாடி, வெளிய வந்து பூ கொட்டு பாக்கலாம். It's me. Hey! யா ராசா, இந்த மாதிரி வேலையில நீ தான்டா பாப்ப, எனக்கு அப்பவே தெரியும். யா மீனாச்சி, இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய ஊருக்குள்ள மாமா வரச்சுக்க வேற யார் இருக்கா சொல்லு? அதுவும் இல்லாம என் பொண்டாட்டி மேல இன்னொருத்தன் பூ போட முடியுமா? இல்ல நான் தான் போட விட்டுருவேனா? ஓம் என் பொண்டாட்டியே நமக, ஓம் என் ஜல்லக்குட்டியே நமக, ஓம் என் பப்ளி மாசே நமக, ஓம் என் சீனி டப்பாவே நமக, போடாத ஓம் பிப்பாயே நமக, ஓம் மைனா பிப்பிளக்கே நமக. ஏய், பூ போடாதன்னு சொல்றேன்ல. சரி இரு, நான் கீழே வரேன்.
இதா மீனாச்சி, தான் ஆடா விட்டான்னு தான் ஃப்ளஷ் ஆடுங்கிறது. மனசுக்குள்ள நீ என் மேல பூட்டி வச்சிருக்க காதல் எப்படி பொசுக்குன்னு வெளியில வந்துச்சு பாத்தியா? ஏய், யாருக்கு யார் மேல காதல்? உனக்குதான், உனக்குதான் என் மேல காதல். நீ இரு, நான் கீழே வரேன். வா 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 வா. அது ஒண்ணு இல்லடா ஜெல்லாம், தினம் உனக்கு என் கையில பூ வாங்கி கொடுக்கதான் முடியல. அதான் இப்படி மேல இருந்தாவது பூ போடலாமே இப்படி ஒரு ஏற்பாடு. அப்புறம் டாட்டி எப்படி இருக்கீங்க? பாரு, என்ன பொண்டாட்டி எல்லாம் கூப்பிடாத. பொண்டாட்டிய பொண்டாட்டின்னு கூப்பிடாம பின்ன வாப்பாட்டின கூப்பிடுவாங்க. என்ன இவ சரியான கிறுக்கு கழுதையா இருக்கா? ஆமாடா, அந்த பிள்ளை கொஞ்சம் அப்படி. நீங்க பாரு மீனாச்சி, என்னைக்காதனாலும் நீ தான் என் பொஞ்சாதி பொஞ்சாதி பொஞ்சாதி. இதை உன்கிட்ட கொஞ்சம் ஸ்ட்ராங்கா சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். பட்டுமா? அப்புறம் இப்போதைக்கு பஸ் ஒன்றும் வர மாதிரி தெரியல. வேணா வாய, உன் மாமா பின்னாடி உப்பு மூட்டை ஏறிக்குவேன், காலேஜில் இறக்கி விட்டுறேன். பி சி டி இ F G J K L M. சரி, அதான் உன் புருஷன் உப்பு மூட தூக்கிட்டு போறேன்னு சொல்றாப்ல, ஜாலியா போக வேண்டியதானே? சூப்பரா இருக்கும். நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், கட்டையை கொடுத்துட்டே வரேன்.